நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா, மாங்காடில் இருக்கிற வடக்கு மாலியம்பாக்கத்தில் இருக்கிறோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா, இங்கே நவபாசன ராஜமுருகன் கோவில் இருக்குன்னும் அந்த முருகன் கோவிலுக்கு வந்தால் பல நோய்களையும் பிரச்சனைகளையும் தீரும்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தெரிஞ்சிக்க முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த கோவில் சரியாக எங்கே இருக்குன்னா, பூந்தமல்லி மார்க்கெட்டில் இருந்தும் மினி பஸ் மூலமாக ஆட்டோமோ வரலாம். அதே போல் மாங்காடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் வரலாம். இந்த கோவில் கட்டின விதமே ஒரு வித்தியாசமான கோபுரத்தில் தான் கட்டியிருப்பாங்க. இந்த கோவிலை பராமரிக்கிறவங்க ஸ்ரீ நவபாசன வடப்பழனி சித்தர் பீடம் அறக்கட்டளை தான் பராமரிக்கிறாங்க. நவபாசன முருகன் சிலையை அமைப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் மகாகுரு ஸ்ரீ அரிந்தனர் கினியனாரின் சீடர் குரு ஸ்ரீ வடப்பழனி சித்தர். முருகன் சிலையை 9 முறை சுற்றி வந்தால் பல நன்மைகள் நடக்கும்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா, ஓசோன்லேருந்து வர காற்று நேராக முருகன் சிலையில் படுற மாதிரி கோபுரத்தை வடிவமைச்சிருக்காங்க. அந்த காற்று சிலை மேல் பட்டதும் சிலையிலிருந்து நீர்த்துளைகள் வரும். அப்போது அந்த சமயத்தில் காற்று அடிக்கும்போது அந்த துளிலிருந்து வரும் வாசனை காற்று நம் மேல் படுற மாதிரி 5 துளைகள் மூலமாக காற்று வெளியே வந்து கருவறையை சுற்றி வர மாதிரி நம்ம ஏற்படுத்தி விட்டுருக்காங்க. அப்போது ஆண்கள் மேலாடையின்றி சுற்றி வந்தால் இன்னும் நன்மைகள் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி 9 முறை சுற்றி வந்தால் எந்த மாதிரி பிரச்சனைகள் தீரும்னா, தீராத பிரச்சனைகள் தீரும் என்றும், நவகிரகங்கள் தோஷங்கள் பல நோய்கள் தீரும் என்றும், திருமண தடை விலகும் என்றும், புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்றும், வியாபார தடைகள் நீங்கும் என்றும், தீய பழக்க வழக்கங்கள் விலங்கும் என்றும், பல அனைத்தும் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் நவபாசன உருவத்தில் இருக்கிற முருகனை பார்க்க விரும்புபவர்கள் என்றால் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இதே போல் அருமையான அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே போல் ஏதேனும் வித்தியாசமான கோவிலவோ இல்லை பல இடங்களோ தெரிந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோ எடுக்கிறோம்.